ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி, வெண்பொங்கல். ஸோ வெண்பொங்கலை குக்கரில் குறுகிய டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். அதுவும் நல்லா சூடாக சாப்பிடும் போது, தேங்காய் சட்னி இல்லைனா வந்துட்டு கத்திரிக்காய் கொஸ்தோடு சர்வ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். அந்த 100 கிராம் வந்துட்டு 1:2 ரேஷியோவில் நம்ம எடுக்கிறோம். 100 கிராம் பாசிப்பருப்புனா 200 கிராம் வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த 2 நிமிஷத்துலேயே நல்லா அரோமா வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு அரிசி ஆட் பண்ண போகிறோம். நம்ம பச்சரிசி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சீரக சம்பா அரிசி வந்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானல் சூட்லேயே நீங்கள் அரிசியை வறுக்கலாம். ஏன்னா ரொம்ப வறுத்துட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும். ஆற விட்டுட்டு நல்லா 3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் செய்ய போகிறதுனால நம்ம ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கோம். ப்ரெஷர் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதும் இது கூட வந்து நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் எடுத்து நல்லா தோல் சீவி தட்டி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சு வரணும். இப்போது நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே பெப்பர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல அந்த அரோமா வந்து பொங்கலில் இறங்கியிருக்கும். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும் போது இது கூடவே சீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொதுவாக பொங்கல் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வதக்கி எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டே குக்கரில் செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கி சேர்ப்போம். ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நெய்யில் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம தேவையான அளவு கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா 2 கொத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 10-15 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப அரோமேட்டிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொங்கல். ஸோ இப்போ கூடவே வந்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அரிசி நம்ம 3 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கோம். அந்த அரிசியை இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 3 கப்லேருந்து 4 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா பொங்கல் நல்லா குழஞ்சிருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வர வரையாக நீங்கள் பொங்கல் சாப்பிட்றதோட நல்லா குழச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் 3-4 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து 3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது லைட்டாக எனக்கு வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்துட்டு அடுப்பை திருப்பியும் ஆன் பண்ணி 1 நிமிஷம் அகைன் குக் பண்ணேன். 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைட்டாக வாட்டரியாக இருந்துச்சு. அதனால் அகைன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசிச்சு விட்டதும் பொங்கல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மசிச்சு விட வேண்டானா நீங்கள் வந்துட்டு அப்படியே வர வரையாகவே சாப்பிட்லாம். பட் பொங்கல்னால் லைட்டாக அந்த குழஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அந்த கோயில் பொங்கல் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும் இந்த பொங்கல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக் பண்ணதுனால எல்லா ஃப்ளேவரும் அந்த பொங்கலில் நல்லா வந்துட்டு ஏறி இருக்கும். அதனால் ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வேண்டாம், அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி ரெடி. மறக்காமல் சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்து உணவு அது வேணும் பாரம்பரியம். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.